குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜியோமெட்ரியில் ரொம்ப முக்கியமான சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். இந்த பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையாக சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்க்கு வரலாம். ஓகே, இதில் நாலு முக்கியமான டயக்ராம்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் ரொம்ப பேசிக்கான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒன்று தெரியும். இதில் மூணு ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லை. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஓகே, அதாவது ஏபிசின்னு வச்சுப்போம். இந்த மூணு ஆங்கிள் ஏபிசியாக இருந்ததுன்னா இந்த ஏபிசியை ஆட் பண்ணால் 180 வரணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ரோம்பஸ் இருக்குது பாருங்கள், நாற்கரம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இந்த நாற்கரத்தில் நாலு பக்கம் சமமாக இருக்கும். தமிழில் சாய் சதுரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாற்கரத்தை சாய் சதுரம் அப்படின்னு சொல்கிறோம். நாலு பக்கம் சமம். அது மட்டும் இல்லாமல் எதிரெதிர் கோணங்கள் இதில் சமமாக இருக்கும். எதிரெதிர் கோணங்கள், அதாவது இது ஏன்னு வச்சுக்குவோம், இதை சீன்னு வச்சுக்கலாம். இங்கே ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ பியாக இருந்ததுன்னா இந்த பியும் டியும் ஈக்குவலாக இருக்கும். ரைட், பியும் டியும் ஈக்குவல். அது மட்டும் இல்லாமல் இந்த சாய் சதுரத்தில், அதாவது ரோம்பஸில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்குது. இதில் ரெண்டு டயக்னல் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு டயக்னல்ஸில் ஒன்று ஒன்று ரெண்டு சமப்பாதியாக அதை வெட்டுது. ரெண்டு டயக்னலும் ஒன்றை ஒன்று சமப்பாதியாக பிரிக்குது. பைசெக்ட் ஈச் அதர் பர்பெண்டிகுலர்லி, அதுதான் முக்கியம். அதாவது இங்கே இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கிற மாதிரி வெட்டுது. ரெண்டு சமப்பாதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 90 டிகிரி, அதாவது நாலு கோணங்களும் 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இது புரிஞ்சால் தான் பின்னாடி நம்ம பார்க்க போகிற சம்ஸ் புரியும். ஓகே, ரைட். இப்போ இங்கே வலது பக்கத்தில் நீங்கள் ஒரு சர்க்கிள் பார்க்குறீங்க. இந்த சர்க்கிளில் நம்ம ஒரு புரிதலுக்காக ஒரு நேம் பண்ணிப்போம். இந்த இடத்த நம்ம ஏன்னு வச்சுப்போம். இந்த ஆங்கிள் பி. நம்ம இதில் பார்க்குறது எல்லாமே ஆங்கிள்ஸோட தொடர்புடையது தான். ஓகே, இந்த ஆங்கிள் சி, அப்புறம் இந்த ஆங்கிள் டி, இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் வட்டத்தோட மையத்திலிருந்து இந்த ரெண்டு கோடு போகுது இல்லையா. இந்த இடத்த சப்போஸ் இது ஏ, கேபிட்டல் ஏ பின்னு வச்சுப்போம். இது சின்னு வச்சுக்கலாம். நடுவில் இருக்க இடத்த எஸ்ன்னு வச்சுப்போம். இந்த எஸ்ஏன்றது வந்து ரேடியஸ் இல்லையா, எஸ்ஏன்றது ரேடியஸ். அதே போல் தான் எஸ்பின்றதும் ஒரு ரேடியஸ். அப்போ எஸ்ஏ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எஸ்பிக்கு சமமாக இருக்கும். அதே போல் எஸ்சிக்கு இது ரெண்டும் சமமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு எல்லாமே இந்த மூணு கோடும் மையத்திலேருந்து போகுது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த எஸ்ஏவோட வேல்யூ எஸ்ஏவும் எஸ்சியும் சமமாக இருக்கனால இது ஒரு இரு சமப்பக்க முக்கோணமாக ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த எஸ்ஏசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எஸ்ஏசி வந்து ஒரு இரு சமப்பக்க முக்கோணம். இரு சமப்பக்க முக்கோணம்னா ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கோணம் ஏவும் சியும், அதாவது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அதே போல் தான் ஆங்கிள் பின்றது ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ரைட், அப்போ எனக்கு இந்த மேலே இருக்க உச்சியில் இருக்க ஆங்கிள் வேணும்னு வச்சுக்கோங்க. அதாவது சி ப்ளஸ் டி வேணும்னா, சியும் டியும் கூட்டணும்னா அதுக்கு பதிலாக நம்ம ஏவும் பியும் கூட்டினாலே போதும். ஓகேவா, அப்புறம் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல இந்த மையத்தில் என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா, மேலே என்ன ஆங்கிள் வருதோ அதை போல் ரெண்டு மடங்கு இங்கே ஆங்கிள் இருக்கும். இப்போ மையத்தில் என்ன ஆங்கிளோ அதை போல் ரெண்டு மடங்கு. ஓகே, அதாவது இப்போ சி ப்ளஸ் டியோட மதிப்பு 40 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எஸ் கிட்ட இருக்க ஆங்கிள் வந்து 80 இருக்கும். ஓகேவா, அப்போ ஆங்கிள் எஸ்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த சி ப்ளஸ் டியை போல் ரெண்டு மடங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, உச்சியில் இருக்க ஆங்கிளை கண்டுபிடிக்கணுன்னா ஏபியை கூட்டினா போதும். அப்படியே இங்கே நடுவில் இருக்க ஆங்கிளுக்கு வேணும்னா மேலே இருக்க ஆங்கிளை அப்படியே ரெண்டு மடங்கு ஆக்கணும். ஓகே, ரைட். அடுத்து நம்ம இந்த முதல் படத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான படமாக அது இருக்குது, ஆனால் இருக்கிறதுலே முக்கியமான பண்பு அதில் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இது கவனிங்க. இப்போ இது நம்ம வசதிக்காக என்ன பண்ணுவோம், நேம் பண்ணிக்கலாம். இதை ஒன்றுன்னு வச்சுப்போம். இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு அப்படின்னு இந்த ஒவ்வொரு கோணத்துக்கும் பேர் வச்சுக்குவோம். அப்புறம் இந்த இது வந்து 5, 6, 7, 8. ரைட், இதில் இந்த ரெண்டு கோடும் வந்து இணை கோடாக இருக்குது இல்லையா. ஏபின்னு வச்சுப்போம், அதோடய பேர் ஏபின்றது ஒரு கோடு, இன்னொரு கோடு சிடி அப்படி இருக்குது. இந்த ஏபியும் சிடியும் எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது. அதுதான் முக்கியமானது. அப்படி இணையாக இருந்தால் தான் நம்ம இந்த பண்புகளை, இந்த ப்ராப்பர்ட்டிஸை ட்ரூன்னு எடுத்துக்க முடியும். ரைட், இந்த நடுவில் ஒரு கோடு இருக்குது, அதை பிக்யூ அப்படின்னு வச்சுப்போம். ஒரு பேருக்கு இந்த பிக்யூன்றது ஏபியை வெட்டுது. ஏபியும் இணை கோடுகள் சரியா. இப்போ இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சில ஆங்கிள்ஸை சொல்கிறாங்க. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்.
இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். எதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு? ஒன்று போலவே இருக்கிற ஆங்கிள், ஒன்றும் ஃபைவும் ஈக்குவல், ஒன்றுன்றதும் ஃபைவ்ன்றதும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி டூவுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எதுனா சிக்ஸு, டூ ஈக்குவல் டு சிக்ஸ். அதே போல் நாலுக்கு கரஸ்பாண்டிங் எதுனா எயிட், ஃபோர் இஸ் கரஸ்பாண்டிங் டு எயிட். நாலும் எட்டும் சமமாக இருக்கும் எப்பயுமே. அதே போல் தான் மூணும் ஏழும் சமமாக இருக்கும். இது இல்லாமல் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சில ஆங்கிள்ஸ் இங்கே சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னால் எதிரெதிராக இருக்கிற ஆங்கிள்ஸை தான் நம்ம ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒன்றுக்கு எதிராக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. அப்போ ஒன்றும் மூணும் ஈக்குவல். அப்போ ரெண்டுக்கு எதிராக இருக்கிறது நாலு, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதுபோல் அஞ்சும் ஏழும் சமமாக இருக்கும், ஆறும் எட்டும் சமமாக இருக்கும். ஓகே, நான் இந்த லெசன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சில படங்கள் காமிச்சேன் இல்லையா, ஒரு க்வெஸ்சன். அந்த மாதிரி கஷ்டமான க்வெஸ்சனை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா இந்த எல்லா பண்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் கூடுதலாக சில தகவல் பாருங்கள். இப்போ இந்த ஒன்றும் டூவும் பாருங்களேன், இது ஒரு நேர்கோட்டில் இருக்குது இல்லையா. ஒன்றும் டூன்றதும் ஒரு நேர்கோட்டோட ரெண்டு பக்கத்தில் இருக்குது. இப்போ நேர்கோட்டோட மொத்த ஆங்கிள் வந்து 180 இல்லை. அப்போ ஒன் ப்ளஸ் ஒன்றும் நீங்கள் ரெண்டையும் கூட்டினா, ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா எவ்வளோ வரணும், 180 வரணும். ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் தெரியும், ஒன்றும் அஞ்சும் ஈக்குவல்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒன் ஈக்குவல் டு ஃபைவ். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்றுக்கு பதிலாக ஃபைவ் போட்டாலும் ஃபைவ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு அதுவும் என்னவாக இருக்கும், அதுவும் கரெக்டாக 180 வரும் இல்லையா. ரைட், இதை நீங்கள் வேறு வேறு காம்பினேஷனை பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இங்கே அஞ்சும் ஆறும் கூட்டினா 180 வருது. ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ரெண்டு போடலாம். அப்போ அஞ்சும் ரெண்டு கூட்டினாலும் 180 அப்படின்னு அதிலிருந்து கூட நம்ம இதை கொண்டு வரலாம். அதே போல் தான் நாலும் மூணும் கூட்டினா 180, அல்லது மூணும் எட்டும் கூட்டினாலும் 180 அப்படின்னு வெவ்வேறு பண்புகளை நீங்கள் இதிலேருந்து டிரைவ் பண்ணலாம். ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஒரு தடவை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் கணக்கு எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கேள்வி வந்து எஸ்எஸ்சியில் கண்டிப்பாக ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி வந்துடும். ரயில்வேலையும் இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட், இப்போது முதல் எக்ஸாம்பிள். இதில் தெரியாத ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்குது. எக்ஸ்னு ஒரு தெரியாத ஆங்கிள் இருக்குது, ஒய் ஒரு தெரியாத ஆங்கிள். க்வெஸ்சனில் எக்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம கூடுதலாக ஒய்யும் கண்டுபிடிப்போம். இந்த படத்தை முதல்ல நல்லா கவனிங்க. இதில் ஒரு முக்கோணம் இருக்குது. முக்கோணத்தில் மூணு பக்கத்தையும் கூட்டினா 180 நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம் சரியா. அப்போ முதல்ல இந்த ஆங்கிள் நமக்கு தெரியணும். ஓகே, இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் இப்போ மொத்தமாக இதில் என்ன, இந்த இது ஃபுல்லாக என்ன வரணும், இது மொத்தமாக 180 வரணும் இல்லையா. இப்போ இந்த பக்கம் 82, மீதி இந்த பக்கம் என்னவாக இருக்கும்னா 98 இருக்கணும் இல்லையா. இல்லை, இது 98 இருந்தால் தான் இது ரெண்டையும் கூட்டினா 180 வரும். அப்போ மேலே உச்சியில் 98 நமக்கு தெரியுது. ரைட், அப்புறம் இன்னொரு விஷயம் நமக்கு, இது மூணையும் கூட்டினா 180 வரணும். இப்போ இந்த கோடு ஏபின்ற கோடும் சிடின்ற கோடும் இணை. ஆக்சுவலாக அது க்வெஸ்சனில் இருக்குது, நான் எழுத விட்டுட்டேன். ஏபியும் சிடியும் இணை. இது ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, இது இணையாக இருந்தால் தான் இந்த பண்பை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏபி பேரலல் டு சிடி. இப்போ இங்கே 42 டிகிரியாக இருந்தால், நான் மேலே சொன்ன ப்ராப்பர்ட்டி படி 42 எக்ஸும் சமம். அதாவது எக்ஸோட மதிப்பு 42. ஓகே, இப்போ இந்த மூணு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 42, 98, ஒய், இது மூணையும் ஆட் பண்ணால் 180 வரணும் இல்லையா. ஆமாம், இது ரெண்டையும் கூட்டி பாருங்கள். இது ரெண்டையும் கூட்டினா 140 வருது. அப்போ கூடுதலாக ஒய்க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா வெறும் 40 டிகிரி. ரைட், ஏன்னா இது 40 போட்டால் தான் இது மூணையும் கூட்டணுன்னா நமக்கு 180 கிடைக்கும். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் இதை விட ரொம்ப சிம்பிளானது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல், நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கும் போது இந்த இடத்த ஒன்றுன்னு போட்டிருந்தோம், கீழே டூன்னு போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபைவ், அப்புறம் சிக்ஸு. ஓகே, நமக்கு ப்ராப்பர்ட்டியில் என்ன எழுதணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒன்றும் ஃபைவும் சமம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் ஒன் ப்ளஸ் ஆங்கிள் டூ ஈக்குவல் டு என்ன வரணும், 180 வரணும். ஆனால் ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ஃபைவே போட்டுக்கலாம். ஆங்கிள் ஃபைவ் ப்ளஸ் ஆங்கிள் டூன்றது 180. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. அது என்ன வேல்யூ, 2x ப்ளஸ் 15. இது ரெண்டு ஆங்கிள் டூவோட வேல்யூ ப்ளஸ் ஆங்கிள் ஃபைவோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 45, அவ்வளோதான். இது ரெண்டையும் கூட்டினா 180. இப்போ மொத்தமாக எக்ஸை மட்டும் நீங்கள் தனியாக கூட்டி பாருங்கள், 3x வருதா, 3x ப்ளஸ் நம்பர்ஸை தனியாக கூட்டினா 60 ஈக்குவல் டு 180. இதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும், 3x ஈக்குவல் டு 120 வருது. இப்போ எக்ஸோட மதிப்பு 120/3, அதாவது 40 அப்படின்னு கிடைக்குது இப்போ இந்த எக்ஸோட. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி யாருக்குன்னா, ப்ராப்பர்ட்டி தெரியாதவங்களுக்கு. பட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நிமிஷத்தில் அந்த சம்மை போட்டுடலாம். ரைட்,
இது ஒரு வட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இதில் குறிப்பான விஷயம் இந்த ஏபி பாருங்கள், ஏபின்றது மையத்தின் வழியாக போகுது, ஜீரோ வழியாக. ஏபி டயாமீட்டராக இருந்தால் இந்த உச்சி கோணம் எப்பயுமே 90 டிகிரியாக இருக்கும், சரியா? ஆங்கிள் என்ன, செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது இது வந்து ஒரு செமி சர்க்கிள் மேலே இருக்கிறது, செமி சர்க்கிளில் இந்த உச்சி கோணம் எப்பயுமே 90 டிகிரியாக இருக்கும். இந்த சி எங்கே இருந்தாலும், இந்த சியை நீங்கள் எந்த இடத்துல வரைஞ்சாலும் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். அப்போ இது 90, இது 56 அப்படி வந்துருச்சு இல்லையா? அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 146 வருது இல்லை, 146. அப்போ மீதி இது என்னவாக இருக்கணும், 146 போயிடுச்சுன்னா அது வெறும் 34 டிகிரியாக இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த சம்மில் எக்ஸோட வேல்யூ 34 டிகிரி. எப்படி 34 சொல்கிறோம், 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரணும் இல்லை, 90 ப்ளஸ் 56 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180, இதுதான். இந்த இதை வச்சு தான் நம்ம 34ன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம க்வெஸ்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இந்த இருக்க 25 நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுப்போம். முதல்ல உச்சியில் இருக்க கோணத்தை கண்டுபிடிக்கணும். ஏன் இது தேவை அப்படின்னா, இது தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உச்சியில் எவ்வளோ இருக்கோ அதை போல் 2 மடங்கு இங்கே மையத்தில் இருக்கும், சென்டரில். ரைட், இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது பாருங்கள், 25 ப்ளஸ் 20 ரெண்டையும் கூட்டினா தான் மேலே இருக்க மதிப்பு. இப்போ இந்த மதிப்பு எவ்வளோ, 45 டிகிரி. இது 45 டிகிரினால் அப்போ இந்த மையத்தில் என்னவாக இருக்கணும், அதோட 2 மடங்கு இங்கே இருக்கும். 2 மடங்குனா அப்போது இந்த இடத்துல 90 டிகிரியாக இருக்கும், எக்ஸோட வேல்யூ 90 டிகிரி. இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்கு நிறைய சம்மர் நீங்கள் எடுத்து பாருங்கள், வெவ்வேறு நம்பர் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ தான் தரவாகும். ஃபைனலாக இன்னும் ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம். இது ஒரு நாற்கரம், நாற்கரத்தில் 4 கோணங்களையும் கூட்டினா 360 வரணும் இல்லையா, டோட்டலாக 360. அப்போ இந்த 4வது கோணம் கொடுக்காமல் விட்டுருக்காங்க. முதல்ல இந்த 4வது கோணத்தை என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இதை கூட்டி பாருங்கள், இந்த 120, 80, 60 இதெல்லாம் கூட்டினா 260 வருது. அப்போ இங்கே உள்ள உன்ன ஒரு ஆங்கிள் என்னவாக இருக்கணும்னா 100 டிகிரியாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் கூட்டினா டோட்டல் என்ன வரணும்னா 360 இல்லையா, நாற்கரத்துக்கு 360 டிகிரி ஆட் பண்ணால். ஆனால் அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூவை கூட்டினா என்னென்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஒய் இசட்டுனா இதில் வெளியில் இருக்க ஆங்கிள்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் இல்லையா, அந்த மொத்தமாக இந்த ஆங்கிள் வந்து 180 வரணும்ல, கூட்டினா இது இந்த கோட்டுக்கு இடையில் ஒரு இன்னொரு கோடால் பிரிக்கப்படும் போது இந்த பக்கம் 120னா இந்த பக்கம் 60, ஏன்னா டோட்டல் வந்து 180 வரணும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ இங்கே 80 இருக்கும்போது இங்கே என்னவாக இருக்கும், இங்கே 100 இருக்கும். இப்போ இங்கே 60 இருக்குது இல்லையா, 60 இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா 120 இருக்கணும் இல்லையா, அதை கூட்டினா நமக்கு 180 வரணும்ல அந்த கணக்கு. இப்போ டபுள்யூ என்னவாக இருக்கணும்னா 80 இருக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் ஒய் இசட்டுன்றது, எக்ஸோட வேல்யூ 60, ஒய்க்கு 100, இசட்டுக்கு 120, அப்புறம் 80. ரைட், இதெல்லாம் கூட்டினா 360. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எத்தனை பக்கங்கள் இருந்தாலும் வெளி கோணங்களை கூட்டினா 360 தான் வரும். அதான் இதுக்கு ஷார்ட்கட்டு, நீங்கள் முழுசாக இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. எல்லா கோணமும் வெளியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஒய் இசட்டு டபிள்யூ இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை எப்போ கூட்டினாலும் கரெக்டாக என்ன வரும்னா 360 தான் வரும். அதாவது இது வந்து 4 பக்கம் இருந்தாலும் சரி, 3 பக்கம், 5, 10 பக்கம் இருந்தாலும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸோட டோட்டல் மட்டும் மாறாது. இப்போ இது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸை பற்றி தான் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம இதோட இந்த சம்மோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்ப்போம். தேங்க்யூ.